கவனி, கமலம் புழுக்கள் போட்டியில் கலந்து கொண்டாள். அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. மொத்தம் அப்ப என்ன வந்துருச்சு, N of S = 135. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, வாய்ப்புனா என்னது, கமலம் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு. அப்ப நீ அந்த வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சியை நீ குறிக்கணும். என்னன்னா இப்ப ஏ அப்படின்னு எழுதியிருக்கணும், புரியுதா? ஏ என்பது கமலம் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு, வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சி என்கனே வச்சுக்கோ, நிகழ்ச்சி என்க. அப்ப இதனுடைய நிகழ்தகவை நம்ம எப்படின்னு எழுதுவோம், பி ஆஃப் ஏன்னு எழுதுவோம். இதனுடைய நிகழ்தகவை நம்ம எப்படின்னு எழுதுவோம், பி ஆஃப் ஏன்னு எழுதுவோம். பி ஆஃப் ஏ தான் கொடுத்துருக்கிறாங்க, 1/9, புரியுதடிக்கணும். எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை, அப்ப கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை தெரியாது. அப்ப எழுதிக்கோ, கமல் சாரி கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை எக்ஸ்ங்க, எக்ஸ்னு வச்சுக்கிறீங்க, ரைட்டா? அப்ப நீங்க கண்டுபிடிக்க முடியும் இல்லையா, இவங்க கொடுத்திருக்கிறாங்க. இப்ப கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சி தானே. அப்ப இவங்க வாங்கிய சீட்டு தானே இங்க வரணும். அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன வரணும், என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இங்க என் ஆஃப் ஏ என்னது, எக்ஸ். என் ஆஃப் ஏ என்னது, எக்ஸ், ரைட்டா? அப்ப என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் ஏ எக்ஸ். என் ஆஃப் எஸ் எவ்வளவு, 135. இப்ப இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாமா, இது வந்து கணக்குல கொடுத்துருக்குறாங்க அவங்க, இது நீங்க கண்டுபிடிச்சீங்க. ஏன்னா எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க, சீட்டுகளின் எண்ணிக்கை. இப்ப என்ன சொல்லணும், அப்ப எக்ஸ் பை 135 ஈக்குவல் டு 1/39. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1/9 × 135. அப்ப 1/9 என்னது இங்க வரணும், இங்க 1/9. அடுத்து என்னது, 5/45. ஏன் 13ல 9 போச்சுன்னா மீதி 4 = 45 வரும், 5/45. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 15. அப்ப என்னடா அதன் ஆன்சரு, 15, சரியா? இப்ப இவ்வளவு பெரிய இது செய்யணுமா, அதான் உங்களோட கேள்வி இல்லையா, புரியுதாடா? நான் இவ்வளவு செய்யணுமா, இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க என்னன்றது. இப்ப நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, இங்க என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு, 135. இங்க அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, 9 to 1, கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்னது, 9 to 1. அப்ப 135 எவ்வளவு, அவ்வளவுதான், 9 to 1, ரைட்டா? 9 சீட்டுன்னா 1 சீட்டு ஜெயிக்கிற சீட்டு, புரியுதுங்களா? குழுக்கள் போட்டியில 9ல் 1 அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்ப 135 எவ்வளவுனா அவ்வளவுதான், ரைட்டா? 9 to 9 = 5/45 = 15, வேற ஒண்ணும் இல்ல இல்லையா? இன்னொன்னு சொல்லலாம், 9 to 1 வெற்றி பெற வாய்ப்பு இதுல. அப்ப வெற்றி பெறாது என்ன வரும், 9 to 8. அப்ப 1 பங்கு எவ்வளவுன்றதுதான் இது, புரியுதுங்களா? 9 to 1னா 9 பங்கா இந்த 135, 9 பங்கா பிரிக்கப்படுது, வேற ஒண்ணும் இல்ல, புரியுதடிக்கணும். இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன், அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். 9 to 1 ஜெயிக்கிறாங்கன்னா அப்ப 135 எவ்வளவு, 9 சீட்டுக்கு 1 சீட்னா 135 சீட்டுக்கு எத்தனை சீட்டு, அதான் அவங்களுடைய ஜெயிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிகழ்த்தகம், சரியாடா கண்ணா? அப்பதான் அந்த சீட்டுகளினுடைய எண்ணிக்கை கரெக்டா வருது, வேற ஒண்ணும் இல்லை, ரைட்டா? தேங்க்யூ. அதனால டக்குன்னு கணக்கு செஞ்சிருங்க. இந்த விளக்கம் எல்லாம் நான் தான் சொல்றேன்ல புரிதலுக்காக, திரும்ப ஏன்னா மொத படிக்கிறீங்க, இப்பதான் நீங்க நிகழ்த்தகம் வந்து 10th படிக்கிறீங்க, 9th 10th. அப்ப இதை திரும்ப திரும்ப இப்படி செய்யும் போதுதான் என்னாங்கன்னா நல்லா மனசுல பதிஞ்சா, +1 +2 எல்லாம் போகும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும், சரியாடா?